வெல்கம் டு ஆர்ம் ஸ்டார் பிஸ்னஸ் கார்பரேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷனோட எக்ஸாம் டிசம்பர் பதினாறு பதினேழு தேதிகளில் நடந்தது அதோட ரிசல்ட் வந்து நம்ம இன்றைக்கி விட்டுருக்காங்க அந்த வீடியோவை வந்து பார்த்துட்ருக்கீங்க ரிசல்ட் வந்து இப்போ நீங்கள் டிஸ்பிளே ஆகிறது தான் ரிசல்ட்டை ஸோ இந்த ரிசல்ட்லருந்து என்ன தெரியுது அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி அரசு சீருடை பணியாளர்கள் தேர்வு டிஆர்பி அவங்க ஊழல் பண்ணாத டிபார்ட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் டைமில் கூட ஒரு எக்ஸாம் நேர்மையாக நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்திலும் நேர்மையாக நடத்தப்படலை ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நம்பர் விட்டுருக்காங்க இவங்க மெக்கானிக்கலுக்கு ரெண்டு போஸ்டிங் சொன்னாங்க இவங்க இவ்வளோ நம்பர்ஸ் வந்து விட்டுருக்காங்க அதையும் தாண்டி ஒரு சிபிடி எக்ஸாம் எதற்காக நடத்தப்படுது என்ன தான் நீங்கள் இது பண்ணாலும் பேப்பர் சேஸிங் பண்ணிடுறீங்க மேனுவலாக ஹார்ட் காப்பியை வச்சு ரைட் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் நிறைய ஊழல் பண்ணிடுறீங்கன்னு சொல்லி தான் சிபிடி நடக்குது ஆனால் அந்த சிபிடிஇ ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஃப் சீட் கூட கொடுக்காமல் எக்ஸாம் நடத்தப்பட்டிருக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லேயே வந்து ரஃப் சீட்டோ எதுவுமே நீங்கள் ஒரு பிட்டு பேப்பர் கூட கொண்டு வரக்கூடாது ஏன்னா விட்டு வச்சுருவாங்கன்னு ஆனால் ரஃப் சீட்டு அவங்க காலேஜ் அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் கொடுக்க முடியாமல் அங்கே போன கேண்டிடேட்ஸ்கிட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு ஒரு பேப்பர் ஏ ஃபோர் ஷீட் வந்து அவங்க ஸ்டேஷ்னரி மூலிமா சேல் பண்ணி அந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க சரி அப்படி நடத்தியாவது எக்ஸாம் ரிசல்ட்டாவது சிபிடியில் நடத்துகிறாங்க சிபிடியோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் கொஷின் எடுக்கும்போது ஆன்சரை ஃபீட் பண்ணாங்கன்னா டூ டேஸில் அவங்கவுங்க லாகின் பண்ணி அந்த ரிசல்ட்டை பார்த்துக்கலாம் இப்போ கூகுள் ஃபார்ம்லேயே அந்த வசதி இருக்குது கொஸ்டின் கொடுத்துட்றாங்க அவங்க ஆன்சர் பண்ணிவிட்டு கீழே ஸ்கோர் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்குற அளவுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் கூட மோர் தென் இருபது நாட்கள் எடுத்துகிட்டு ரிசல்ட்டை ஸ்கூல் ரிசல்ட் அதாவது நம்பர் மட்டும் வரும் பாருங்கள் ஆரம்ப காலங்களில் எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் எல்லாமே பேப்பரில் நம்பர் வர மாதிரி ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க ஸோ கேண்டிடேட் எவ்வளோ மார்க் வாங்கினாங்க எதன் அடிப்படையில் இவங்கள மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க டாப் மார்க் யார் இவங்களோட மதிப்பெண் என்ன இந்த மாதிரி எந்த விவரமுமே இல்லை ஏற்கனவே பணம் வாங்கி வச்சுருந்துட்டு அவங்களோட நம்பரை ஒரு இருபது நாளைக்கு அப்புறம் அடுத்த எக்ஸாமை எல்லாம் மறந்துருப்பாங்க ஸோ நம்பரை விடலாமே அப்படின்னு விட்ட மாதிரி பரவலாக பேசிக்கிறாங்க ஸோ ரிசல்ட் அந்த லட்சணத்துக்கு விட்டுருக்காங்க ஸோ இந்த எக்ஸாமோட ரிசல்ட் என்ன பிரதிபலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன போஸ்டிங் ஒன் இஸ்டு டூ ரேஷியோ சிவி எடுத்திருந்தாலும் கூட இவங்களோட எண்ணிக்கை மெக்கானிக்கலில் ரெண்டு போஸ்டிங் தான் ஆனால் இவங்க எடுத்திருக்கிறது அரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு நபர்களை எடுத்திருக்காங்க எதன் அடிப்படையில் எடுத்தாங்கன்னு தெரில ஸோ இவங்க வந்து சிவிக்கு போவாங்களா இல்லை பதிமூணு பேர்த்துக்குமே போஸ்டிங் போடுறாங்களா அப்படின்றது இனி யாரும் போய் பார்க்க போகிறது கிடையாது ஸோ இந்த இது ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இன்றைக்கி தான் கையெழுத்தாயி இந்த ரிசல்ட்டுன்ற பேரில் இது வந்திருக்கு இந்த இது வந்து அரசு போட்டி தமிழ்நாடு அரசு போட்டி தேர்வுகள் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்கோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பொண்ணான கருத்துக்களில் கருத்துரை பெட்டியில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி ஆளும் கட்சியின் ஊழலை நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்றது இந்த நோக்கம் கிடையாது அரசியல்வாதிகள் யார் அவங்க கடமையை சரியாக செய்யலையோ அதை தான் நோட்டிஃபை பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லை இவர்களோட ஊழல் லிஸ்ட்டு பெரிய லெவலில் இருந்தாலும் கூட யங்ஸ்டர் வாழ்க்கையில் விளையாண்டுட்டுருக்காங்க எதிர்கால சந்ததிகள் எல்லாருமே வந்து இங்கே வலிமை தான் வாழை தகுதியானவன் எப்பயுமே வெள்ளக்காரங்க சொல்லுறவாங்க ஃபிட்டஸ்ட்டு ஸ்ட்ராங்கஸ்டு மேன் இஸ் த ஃபிட்டஸ்ட்டு இன் த சர்வே சர்வே த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க இந்த பூமியை யார் வாழணும் அப்படின்னா எந்த உயிரினம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் வாழும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் மனித குலம் ஓங்கி இருந்தது ஸோ சிட்டுக்குருவி ஆகட்டும் எத்தனையோ ஸ்பீசிஸ் அழுந்து அழிஞ்சு போச்சு அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மனித இனத்திலே ஜாதின்னு இன்னமும் இருக்கக்கூடியது சில யார் பொலிட்டிக்கலில் இருக்காங்களோ சில சமூக மக்கள் மட்டும்தான் வாழுவாங்க சில பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் வாழுவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எத்தனையோ மிடில் கிளாஸ் வகுப்புகள் அழிந்து போகும் இந்த மாதிரி ஊழல் பெருச்சாளிகள் இருக்கும் வகையில் ஸோ இந்த வீடியோ எந்த கட்சியும் எந்த ஆட்சியும் பிரதிபலிக்கலை மக்களோட கருத்துக்களில் உள்வாங்கி பதிவிடப்படுது ஸோ இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ மறுபடியும் சொல்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ